அன்பு நேயர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு 2022 ஒரு சக்சஸ்ஃபுல்லா இரான இயரா உங்களுக்கு மாற வேண்டும். பொதுவா உங்களை பொறுத்தவரையிலும் இந்த 2022 எதையிலும் ஒரு நல்லது நடக்குமா, நன்மை நடக்குமா, ஏதாவது ஒரு சேஞ்சஸ், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், டெவலப்மெண்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நேயர்களே, இந்த 2022 ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான இயரா இருக்க வேண்டும் என்று நான் என் அன்னை வாராகி தேவியை பிரார்த்தித்து வாழ்த்துகிறேன். இந்த 2020 கடந்த ஒரு 2 ஆண்டுகளாகவே நமக்கு ஒரு பெட்டரான ஆண்டா ஒரு இயரா அமையல. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், 19, 20, 21 இந்த 3 பேரும் ஒரு பெட்டரா அமையல. ஸோ வேர்ல்டு வைடு ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள். இந்த 2022 நிச்சயமா ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? எப்படி சாமி இருக்கும்? ரொம்ப அருமையான ஒரு வருஷமாக இந்த வருஷம் உங்களுக்கு அமைய போகுது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிறைய டிரான்சிட்ஸ்லாம் நிறையவே நடந்திருக்கு. 12 ராசிக்குமே நல்லது நடக்க போகுது, அது வேற விஷயம். ஆனாலும் கூட ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு பார்க்கின்ற பொழுது நடந்திருக்கின்ற ரெண்டு டிரான்சிட் ரொம்ப முக்கியமான டிரான்சிட்டாக இங்கே கருதப்படுகிறது. பிளானட்டரி பொசிஷன் பார்த்தீங்கன்னாக்கா, நாளே 4 கிரகங்களை வச்சு தான் நம்ம இந்த வருடத்துக்கான பலன்களை சொல்ல போகிறோம். வெறும் 4 கிரகங்களை, அதாவது வருஷ கிரகமான சனி பகவான், குரு பகவான், ராகு, கேது, இவங்க 4 பேரை கம்பைன் பண்ணி தான் நம்ம இந்த இயர் ஃபுல்லாக உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கால்குலேஷன் செய்ய போகிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது குரு பகவான் கும்பராசியிலும், சனி பகவான் மகர ராசியிலும், ராகு பகவான் மார்ச் 2 வரை ரிஷபத்திலும், கேது பகவான் மார்ச் 2 வரையில் விருச்சக ராசியிலும் இருக்கிறார்கள். அன்பு நேயர்களே, இந்த வருஷம் 2022 2 கிரக பெயர்ச்சிகள் நடைபெறுகின்றன. இந்த 2 கிரக பெயர்ச்சியும் உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான மாற்றங்களை, வாழ்வியல் மாற்றங்களை ஏற்படுத்த போகுது. யாரெல்லாம் ரொம்ப டவுனாக இருக்கீங்களோ, அதில் பதாளத்தில் இருக்கிறீங்களோ, உங்களாம் ஒரு கை கொடுத்து தூக்கி வெளியில் கொண்டு வந்து ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு டிரான்சிட்டாக இந்த ராகுகேதுடைய பெயர்ச்சி அமைய இருக்கின்றது. ஸோ இந்த ராகுகேது பெயர்ச்சி இந்த வருஷத்தில் 2 பெயர்ச்சின்னு சொன்ன, முதல் பெயர்ச்சி மார்ச் 2 நடைபெற இருக்கின்ற ராகுகேது பெயர்ச்சி. ராகு பகவான் ரிஷபத்தில் இருந்து மேஷராசிக்கும், கேது பகவான் விருச்சக ராசியில் இருந்து துலாம் ராசிக்கும் பெயர்ச்சி அடைகிறார்கள். ஸோ இதை வச்சு உங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம சொல்லிடுவோம். அதே போல சனி பகவானை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு முழுவதுமே மகர ராசியில் தான் இருக்கிறார். குரு பகவானை பொறுத்தவரையில் நவம்பர் லாஸ்ட் வரையிலும் அந்த கும்பராசியிலேயே விட்டிருக்கிறார். ஸோ ராகுகேது பயிற்சியை பொறுத்தவரையில் இங்க 2 மாசம், ஜனவரி பிப்ரவரி 2 மாசம் தான், மார்ச் 1 இங்க வந்துட்டாங்கனாக்கா அடுத்து இருக்கக்கூடிய 10 மாதங்களும் ராகு பகவான் வந்து குரு பகவானை டச் பண்ணுவார் 3வது பார்வையாக. அதே போல இங்க இருக்கக்கூடிய கேதுவுக்கு திரிகோண தொடர்பு ஏற்படும். துலாத்துக்கு கேது வந்துட்டார் அப்படின்னாக்கா கும்பத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கும் துலாத்தில் இருக்கக்கூடிய கேதுவுக்கும் திரிகோண தொடர்பு ஏற்படுகிறது. ஸோ இதனால என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட போகுதோ, ஏன்னா இந்த வருட பலன்கள், இந்த வருஷ பலன்கள் சொல்லும் போது புத்தாண்டு நியூ இயர் ராசி பலன்கள் பார்க்கின்ற பொழுது இந்த 4 ராசிகளை அடிப்படையாக கொண்டு தான் உங்களுக்கான பலன்களை சொல்ல போறோம். பொதுவாக நீங்க எந்த ராசியாக இருந்தாலும் சரிதான், நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல 12 ராசியாக இருந்தாலும் சரிதான், இந்த 4 கிரகங்களை அடிப்படையாக வச்சு மட்டும்தான் உங்களுக்கான பலன்களை சொல்லவே முடியும். அப்போ ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் இந்த 2022 ஒரு அற்புதமான வருடமாக மாறப்போகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு, அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களே, இந்த 2022 ஆங்கில புத்தாண்டு ஒரு ஆனந்தமயமான, சந்தோஷமான வருஷமாக உங்களுக்கு மாறப்போகுது. லாஸ்ட் 4 இயர்ஸ், கடந்த 4 ஆண்டுகளாக கடகராசியை பொறுத்தவரையில் பலவிதமான மாற்றங்களை சந்தித்து வருகிறார்கள். ஸ்பெசிஃபிக்காக இந்த கடகராசி அன்பர்கள் எங்கே போய் சிக்கலில் மாட்டினாங்க, நேரம் காலம் தெரியாமல் முதலீடு செய்து, காலம் நேரம் தெரியாமல் யார்கிட்ட போகிறோம், நம்ம எந்த இடத்துல போய் முதலீடு செய்ய போகிறோம் அப்படிங்கிறத தெரியாமல், காலத்தையும் நேரத்தையும் சரியாக கணக்கீடு செய்யாமல் முதலீடுகளை செய்து, இவங்கள்ட்ட இருந்த எல்லா பணத்தையும் அங்கே முதலீடுல போட்டு, அதை பற்றாக்குறைக்கு மேற்கொண்டு கடனை வேற வாங்கி உள்ள போட்டு, அதுக்கு வட்டி கட்டிண்டு, பண சிக்கலிலும் பலவிதமான சிக்கல்களிலும்
சிக்கி தவிக்கின்ற கடகராசி நேயர்களே, அந்த சிக்கல்கள் தீருமா, பண வரவு இருக்குமா என்பதுதான் கடகராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வியாக எதிர்பார்ப்பாக அமைகிறது. கடகராசியை பொறுத்தவரையில் 2-12 இந்த இரண்டு வீட்டையும் குரு பகவான் பார்க்கிறார். ஆறு நல்லது செய்ய வேண்டிய குரு பகவான் ஆறுல வரைஞ்சிட்டாரு. போராத குறைக்கு சம சப்தம பார்வையாக சனி பகவான் இந்த வருடம் முழுவதும் பார்க்கிறார். என்ன ஒரு ஆறுதல் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கடகராசிக்கு லாபம் ப்ராஃபிட்னு வரக்கூடிய ஒரு விஷயத்தில் ஏற்படுத்தக்கூடிய கிரகம், தடையை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் அந்த ராகு. கடகராசிக்கு ஏதாவது நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கின்ற பொழுது அதை தடை ஏற்படுத்துகின்ற அந்த ராகு பகவான் சற்று விலகி கடகத்துக்கு 10வது வீடாக விளங்கக்கூடிய மேஷத்திற்கு சென்று விடுகிறார். எப்போ? மார்ச் 2 அப்ப ஜனவரி பிப்ரவரி இந்த 2 மாதங்கள் தான். மீதமுள்ள 10 மாதங்கள் மார்ச்லிருந்து டிசம்பர் வரையில மீதமுள்ள 10 மாதங்களும் கடகராசியை பொறுத்தவரையில உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய அந்த பண வரவுகள் லாபம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். அப்போ தொழில்துறை எப்படி இருக்கும்? 10வது இடத்துக்கு ராகு போறதால தொழில் ஏதாவது பாதிப்பு அடையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, என்னதான் நிச்சயமா 10வது இடத்துக்கு ராகு போனா பெரிய பெரிய தொழில் வாய்ப்புகளை கொண்டு வந்து கொடுப்பாரு, பெரிய பெரிய தொழில் வாய்ப்புகளை கொண்டு வந்து கொடுப்பாரு. அது வேலை வாய்ப்புகளா இருந்தால், அது வேலையா இருந்தாலும் சரிதான், ஒரு ஜாப்ல இருக்கீங்க, உங்களுக்கு பெரிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரு, பெரிய கம்பெனி கொடுக்கலாம், இல்ல உங்களுக்கு இருக்கிற கம்பெனில ஒரு நல்ல போஸ்டிங் உங்களுக்கு ஓப்பனிங் கொடுக்கலாம், உங்களுக்கு நல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்புகளை தொழிலாக இருந்தாலும் சரிதான், ஒரு பெரிய கம்பெனியோட ஆர்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்கலாம், அரசியலாக இருந்தால் ஒரு பெரிய மனிதருடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கலாம். அப்போ நீங்கள் எந்த கேட்டகரியோ, நீங்கள் ஒரு சினிமா துறையில் இருந்தாலும் உங்களுக்கு பெரிய ஒரு பேனராக நீங்கள் நடிக்கலாம். அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்கிறீர்களோ அந்த தொழிலை பொறுத்தவரையில், தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரையில் மார்ச் மாதத்திலிருந்து கடகராசிக்கு தொழில்துறை சிறப்பானதாகவே அமையும். 10 வரக்கூடிய ராகு அபரிமிதமான பிரம்மாண்டமான பெரிய வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார். அப்போ ராகு கொடுக்கக்கூடிய விஷயம் எல்லாம் பிரச்சனையா தானே சாமி இருக்கும். அப்போ அந்த தொழில் அந்த அடுத்த வருஷம் முழுவதுமே பிரச்சனையாகவே இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும். ஆனால் கவலைப்பட தேவையில்லை கடகராசி அன்பர்களே. மேஷத்துக்கு ராகு, 10வீட்டுக்கு ராகு வந்தாலும் அந்த ராகு பகவான் ராசிக்கு 11வது வீட்டில் அவருக்கு 3வது பாவத்தில் இருக்கக்கூடிய குருவோடு சுபரோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார். அப்ப கடகராசியை பொறுத்தவரையில தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அங்கே குருவோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கின்ற காரணத்தினாலே அவருடைய அந்த அசுபத்தன்மை குறைந்து குருவுடைய பார்வை தொடர்பு கிடைத்து சுபத்தன்மைகள் அதிகரித்து நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அல்லது எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், நீங்க மனசுல நினைக்கக்கூடிய இதை நாம சக்சஸ் பண்ணணும், இதை நாம சாதிச்சு காட்டணும், இதை நாம செய்து முடிக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய கற்பனைகள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய சேலஞ்சஸ், இது எல்லாத்தையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த 2022 கிரக அமைப்புகள் அந்த பெற்றுத்தருகிறது, உங்களுக்கு பெற்றுத்தருகிறது. அது கல்வியாக இருக்கலாம், விளையாட்டு போட்டிகளாக இருக்கலாம், திருமணங்களாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், கணவன் மனைவி சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். அப்ப இது எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும், எதிர்பார்ப்புகளை எல்லாம் ஒரு ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த 2022 அமைகிறது கடகராசி நேர்களே. பண வரவுகள் எப்படி சாமி இருக்கும், ரொட்டேஷன்ஸ் எப்படி இருக்கும், லோன் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு, வட்டி கட்டிக்கிட்டு இருக்கும், பேங்க் லோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, இதெல்லாம் எப்படி இருக்கும் என்று கேட்பீர்களே. ஆனால் நிச்சயமா கடகராசி என்பதிலே உங்களுக்கு கடன் சுமை என்பது எக்கச்சக்கமா இருக்கு அப்படிங்கிறது தான் சொல்லணும். ஒரு லிமிட்டேஷன்ஸ்லாம் சொல்லவே முடியாது. உங்களுக்கு யாராவது இன்வெஸ்டர் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. அவங்க மூலியமா புதிய பண வரவுகள் இருக்கும், புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள், அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு வரவு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வேறு வழியில உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கும், வேறு வழியில ஒரு சம்பாத்தியம் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆனா இதெல்லாம் எனக்கு நடக்குமா, நீங்க சொல்லக்கூடிய அந்த பாசிட்டிவான திங்ஸ் எல்லாம் எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமா கடகராசி அன்பர்களே, நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய
கூடான கூடி கடகராசி அன்பர்களுக்கான நீங்கள் கடக ராசியாக இருந்தாலும் சரி தான், கடக லக்னமாக இருந்தாலும் சரி தான். ஸோ ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கான ராசி பலன் இன்னும் கூட நீங்கள் தெளிவாக துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட் பிறப்பு சாதகத்தை கொண்டு வந்து பார்த்து பலனை தெரிந்து கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல எல்லாம் வல்லம் அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும், வாராகி ஆசிரமம் அமைய வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ரொம்ப சின்சியராக அதுக்காக இடம் தேடிக்கொண்டிருக்கிறோம். உங்களால் அந்த கோவில் கட்டி கொடுக்க முடியும் அப்படின்னாக்கா நிச்சயமாக நம்ம வாராகி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ட்ரஸ்ட்டுக்காக நீங்கள் செய்து தரலாம். அப்படி வேண்டுமெனில் கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது ஆலய கும்பாபிஷேகங்கள், உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேகங்கள், அதே போல் ஆலய பரிகாரங்கள், பரிகார ஹோமங்கள், சண்டி ஹோமத்திலிருந்து எதிரிகளை துவம்சம் பண்ணக்கூடிய சத்ரு சம்ஹாரத்தில் ஹோமத்திலிருந்து, சுதர்சன ஹோமத்திலிருந்து, ஆயுஷ் ஹோமத்திலிருந்து, அதிருத்திர ஹோமத்திலிருந்து எல்லா விதமான ஹோமங்கள், பரிகார ஹோமங்கள், பரிகார பிராயச்சித்தங்கள், திருமண வைபவங்கள், சுவாமி திருக்கல்யாணங்கள் எல்லாமே மிகவும் கைராசியான முறையில் செய்து தரப்படும். தேவையெனில் கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.